குடிப்பவரின் கண்களுக்கு சமுதாயம் இப்படித்தான் தலைகீழாக தெரிகிறது. நியாயங்கள் அநியாயங்களாகவும் தர்மங்கள் அதர்மங்களாகவும் நீதிகள் அநீதிகளாகவும் காட்சியளிக்கின்றன. நான் ஒரு மணி நேரம் இந்தியாவின் சர்வாதிகாரியாக நியமிக்கப்பட்டால் முதல் வேலை மதுரை ஒழிப்பதாகத்தான் இருக்கும் என்றார் அண்ணல் காந்தியடிகள். இந்தியாவில் முதன் முதலாக சேலம் மாவட்டத்தில் மது விலக்கை அமல் நடத்திய பெருமைக்குரியவர் மூதறிஞர் ராஜாஜி. மதுவை ஒழிப்பதன் அடையாளமாக தனக்கு சொந்தமான ஒரு தென்னந்தோப்பையே தரைமட்டமாக்கினார் தந்தை பெரியார். கண்ணீர் வடிக்கும் குடும்பங்களின் கண்ணீரை துடைத்திட மதுவை எதிர்த்தவர் அறுவை தலைவர் காமராஜர். மது விலக்கை நீக்குவதன் மூலம் கிடைத்திடும் வருமானத்தை விட தாய்மார்களின் மகிழ்ச்சியும் குழந்தைகளின் சிரிப்பும் பாட்டாளி வர்க்கத்தின் நலமும் தான் தமிழக அரசுக்கு முக்கியமர முடிவெடுத்தவர் பேரறிஞர் அண்ணா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மதுவை எதிர்த்து கள்ளுண்ணாமை என்ற அதிகாரத்தில் 10 பாடல்களை பாடினார் திருவள்ளுவர். கொலை, களவு, கற்பழிப்பு, சாலை விபத்து, சாலை ஓரத்து சண்டை, குடும்ப தகராறு, வறுமை, வாட்டம், பசி, பஞ்சம், இப்படி மதுவினால் ஏற்படும் கொடுமைகள் ஒன்றல்ல இரண்டல்ல, ஏராளம் ஏராளம். பாம்பும் வாட்டிலும் ஒன்றுதான். இது கடித்தால் உடனே உயிர் போகும், அது குடித்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போகும். மது மனிதனை குடித்து விடுகிறது என்ற ஒரே காரணத்தால் தமிழக அரசு புதிய தடுப்புச் சுவர்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. மதுவின் கொடுமைகளை விளக்கும் சித்திரத்தை துவக்கி வைக்க மாண்புமிகு தமிழக முதல்வர் வருகிறார். நவரசநாயகன் தேங்காய் சீனிவாசனும் இயக்குநர் கடலூர் புஷ்பத்தமரும் வரவேற்கின்றார்கள். நான் பொறுப்பேற்று உத்தரவை கேட்டு வைத்து தொடங்கி வைக்கின்ற வாய்ப்பினை எனக்கு அறிஞர்கள் ஒரு நல் வாய்ப்பாக அளித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த முயற்சியில் ஈடுபட்ட துணிகளையும் வாழ்வாங்க வாழ என் கண்ணை இறங்கி இவர்கள் வெற்றி அடைவதோடு மட்டுமல்லாமல் இந்திய பேரரசனுடைய அந்த பயிற்சியும் அவர்கள் பெற வேண்டும் என்பதை நோக்கம் ஆசை என்று கூறி நடக்காது சரியா விட எழுதியிருந்தாலும் கையெழுத்து நல்லா இல்லனா மார்க்க குறைச்சிருவாங்க. என்னமா சொல்ற? சரி சரி, அதெல்லாம் எடுத்துட்டு ஏண்டி அவன் என்ன உனக்கு எதிரியா? எதிரி இல்லம்மா, நான் எதிர்கட்சி. நீயும் செல்லம் கொடுக்கற, அப்பாவும் செல்லம் கொடுக்கறாரு. யாராவது ஒருத்தர் குத்தம் சொன்னாதான் அவன் ஒழுங்கா படிப்பான். என்னமா யோசிக்கிற? இல்ல, நீ என் வயித்துல பிறந்த பொண்ணு தானான்னு யோசிக்கிறேன். ஜவான் 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 அம்மா,
அப்பா சம்பளம் வாங்கி எனக்கு ஜாமெட்ரி பாஸ் வாங்கி வரதா சொன்னாரு எனக்கும் எல்லா கலர்லயும் நூல் வாங்கிட்டு வரதா சொன்னாரு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்கார்ல சும்மா இருங்க இந்நேரம் ஆலசங்க ஊதும் எனக்கு நூல் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே வேகமா வந்துகிட்டு இருப்பாரு இல்ல எனக்கு ஜாமெட்ரி பாஸ் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே வேகமா வந்துகிட்டு இருப்பாரு அப்புறம் பரஞ்சோதி அதுக்கப்புறம் டீச்சர் அம்மா வீட்டுல வீட்டு வாடகை மஞ்ச பொடியில இருந்து மறு குழந்தை வரைக்கும் வாங்கிட்டு இந்நேரம் நம்ம தெருவுக்கு வந்திருப்பாரு அவருக்கு என்ன தனி மதிப்பும் மரியாதை நம்ம தெருவில் நடக்கும் சில பேரு நம்ம அப்பாவை பார்த்து பொறாம கூட படுவாங்கம்மா அப்புறம் சூடுங்க இந்த பாக போட்டாரு இன்னைக்கு அன்னி தீர்த்து போட்டாரு நுவும் உண்டாவே போட்டி இந்நேரம் அப்பா வீட்டு வாசலுக்கே வந்திருப்பாரு ராஜேஸ்வரி 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 இங்கதான் இருக்கேன் என்ன ராஜேஸ்வரி சிரிச்சுக்கிட்டே நிக்கிற இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்களேன்னு தான் சிரிச்சேன் சரி நீ சொன்னபடி மளிகை சாமான் எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு மஞ்சப்படியில இருந்து மறிக்கொழுந்து வரைக்கும் சரியாதான் வாங்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்ல சில்லற கடல இருந்து சரி சேப்பு இப்ப வரைக்கும் எல்லாத்தையும் கரெக்டா கட்டிட்ட உன் கடை ஒண்ணுதான் பாக்கி உன் கடனா நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பெரிய கடங்காரியா இருக்க ஆமா வீட்டுக்காரிங்க எல்லாம் கடங்காரிய போல பணம் கேட்காம இருந்தா பெரும்பாரியா நாமளைங்க எல்லாம் ஊதாரியா போயிருப்பாங்க நான் அந்த மாதிரி போக மாட்டேன் இந்தாங்க சம்பளம் சரியா இருக்கா பாத்துங்க ஏங்க குறைஞ்சா கேப்பீங்க கூட இருக்குது கம்மனு போறீங்க கூட என்ன கூட கிடக்குது இருக்குது ஓவர் டைம் பண்ணணும் தெரியும் அதையும் கொஞ்சம் குறையுதுன்னு பாக்குறேன் எங்கடி போற என்னங்க இன்னைக்கு ஒன்னு விடுறதா இல்ல மல்லிப்பூ மறிக்கொழுந்தும் ஒன்னா வச்சா ஜமாய்க்கும் வாசனை திரும்ப பசங்க பார்க்க போறாங்க சீக்கிரமா வைங்க நானும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து பாக்குறேன் சீக்கிரங்க சீக்கிரங்கன்னு அவசரமே தான் உனக்கு சீக்கிரமா குளிக்க வாங்க வெந்நீர் கொதிக்குது அம்மா வெந்நீர் மட்டுமா கொதிக்குது பாவி கண்ணு பார்ப்பா கண்ணு ஊரு கண்ணு வரமர கண்ணு புத்தாறு கண்ணு பெத்தாறு கண்ணு பாம்பு கண்ணு பண்டு கண்ணு என்ன கல்யாண அக்கா உன் பொண்ணு சுண்டு வரல கூட தொட விட மாட்டேங்கிற என்னடா எனக்கு சீக்கிரமா வந்துட்ட அதுதான் எனக்கு பயமா இருக்கு உங்க அக்காவை சினிமா கூட்டிட்டு போயிடாத எங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு கல்யாணம் ஆன நாள் சினிமா என்னதும் நான் என்னமோ ரெக்க கட்டிட்டு பறக்கிற மாதிரில சொல்றீங்க பறந்த பரவாயில்ல என்ன விட்டுட்டு பறந்த கெட்ட கோவம் வரும் மாமா இன்னைக்கு எங்க மந்தத்துக்கு மணிவண்ணன் வராரு அக்கா சீக்கிரமா சாப்பாடு போட ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா போட முடியாது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வாங்க நான் என்ன மாட்டேன் நான் சொல்றேன் நாங்களே நான் முடியாது நான் சொல்றேன் அதானே வாங்க வாங்க என்ன அதே சொல்லி தங்கு ஊத போது நீ இப்பதான் இட்லி ஊத்திட்டு இருக்க தளத்தி சட்டி அரைச்சாச்ச அன்பு சைக்கிள் ரெடியா அப்பா ரெடி ராஜேஸ்வரி சட்டை எடுத்து வச்சு போனது வந்ததெல்லாம் பாத்தியா நீ அவசரத்துல துவைக்கிறதும் போதும் பட்டன் அந்து போறதும் போதும் பட்டு பட்டுன்னு அடைய இருந்தால்தான் அதுக்கு பட்டன் பேர் வச்சாங்க கொஞ்சம் இருங்க ஒரு நொடியில தச்சு கொடுக்குறேன் ஓஹோ நீங்களா பழமொழி பேசிக்கிறதா சீக்கிரம் வா ராஜேஸ்வரி நீ கோக்கறதுக்குள்ள பொழுது விடுஞ்சிருவேன் இப்படி கொடு சீக்கிரமா கொடுத்துறீங்களா திடமான உடம்பும் தடுமாற்றம் இல்லாத பார்வையும் இருந்தா வினாடியில கோக்கலாம் நீங்க தான் வச்சுக்கலாம் கை கட்டுங்க என்னங்க இன்னைக்கு சாயங்காலம் வரும்போது என்ன குழந்தை குறைஞ்சது இன்னைக்கு வரும்போது ராஜேஸ்வரி சங்கு சங்கு பிடிச்சிருச்சு காலையில ஏதாவது கேட்கலான்னு கிட்ட வந்தா சங்கு சங்குன்னு ஓடுறீங்க ராத்திரில கேட்க வந்தா தூங்க தூங்கன்னு சொல்றீங்க
இன்னைய ராத்திரி உன்ன நான் தூங்க விட மாட்டேனே. ஏன்? டுமாரோ ஹாலிடே. ஓஹோ. டேய் சைக்கிள் எடு. அட ஏன்டியா உன் பொண்டாட்டி போய் என்னயா பதில் சொல்றே நானே? சும்மா பத்து கடறியா? இந்த ஆளுக்கு என்னயா? அட வடக்கு மரம் கிளாஸ் போடுவாருங்க நீ நாலு கிளாஸ் போட்டாரு. அத அப்படியே கொஞ்சம் கை குடிங்க உன்ன கூட சேர்த்துறேன். ஒரு கொலகாரனை தொட்டு தூக்கனாலும் தூக்குவனே தவிர இந்த குடிகாரனை தூக்க மாட்டேன். தூக்க மாட்டயா? பெட்ரோல் ஊத்து மாதிரி அவன் உடம்பு எல்லாம் ரத்த ஊத்து ரத்தம் பொங்கும். இந்த ரத்தமா? அன்பு ஜவானு குடம் சரியில்லைன்னா நீ ஏண்டா சாப்பிடாம அழுதுகிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க? அக்கா ஜவானும் நம்ம வீட்டு புள்ள மாதிரி தானே. நேத்தில இருந்து ஜவான் ஒண்ணுமே சாப்பிடல. அக்கா நீ ஜவான பாத்துக்க, நான் போய் வெட்டினரி டாக்டர் வந்துட்டாரான்னு பாத்துட்டு வந்துடுறேன். உழைக்கிறவங்களுக்கு புது துணி கொடுக்கற வழக்கத்தை எங்க அப்பா ஏற்படுத்தி வச்சாரு. உன் கையாலேயே இவங்க எல்லாருக்கும் கொடுத்துருப்பா. தம்பி அந்த நீல கலர் புடவைய கொடுங்களே. ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு பிடிச்ச கலர். உங்களுக்கு எப்படி தெரியும்? வெள்ளிக்கிழமையான மஞ்சளை இழைச்சு முகம் பூரா அப்பிப்பிய, அதனாலதான் மஞ்சளை வாங்கிட்டு வந்தேன். ஏன்பா உங்களுக்கு எதுவுமே எடுக்கலையா? டே உங்க அம்மாவை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட நாள்ல இருந்து நான் எனக்குன்னு துணி எடுத்துக்கிறது இல்லடா. உங்க மாமா தான் எனக்கு எடுத்துட்டு வந்து வருஷம் வருஷம் கொடுப்பான். மாமா தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க அக்கா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அதனாலதான் வருஷா வருஷம் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். ஏண்டா கிண்டலா, உன் தம்பி பேச நியாயமா இருக்கா? எனக்கு என்ன குறைச்சல்? ஆமா பெரிய மன்மத. எங்க அப்பா அழகுக்கு என்னமா குறைச்சல்? நானும் பிறந்தது இருந்து பாக்குறேன், அப்பா அப்படியே தான் இருக்காரு, அம்மா தான் மாறிக்கிட்டே வராங்க. அவன் பிறந்த உடனே நம்மள பாத்துருக்கான். அக்காவை பத்தி ஏதாவது பேசுன உனக்கு ஒரு பட்டாசு கூட கொடுக்க மாட்டேன். ஏண்டா டேய் நான் வாங்கி கொடுப்பேன்டா. வாங்கி கொடுங்களே, கொளுத்தும் போது அணைச்சிருவேனே. இதே மாதிரி இன்னும் நூறு வருஷத்துக்கு தீபாவளிக்கு நீ துணி வாங்கி எனக்கு கொடுக்கணும்டா. பட்டாசா என்ன அக்கா சிரிக்கும் மத்தா பொண்ணு எங்க அப்பா வர்ணிக்கிறார்.
அம்மா மத்தாப்பா இருந்தா பொண்ணு பொண்ணு பூச்சி வெடி பூச்சி வெடியா நீ ஒன்னியா ஒயிலா இருக்கியா அதனாலதான் அப்படி சொன்னேன் ஆனா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ யானை வெடியா மாறிடக்கூடாது சாமிதாசா இப்படி சாராயத்தை குடிச்சிட்டு சைக்கிள்ல தடுமாறிட்டு போறியா இது உனக்கு நல்லா இருக்க சைக்கிள்ல போறேன் கார்ல போறேன் வேலை பார்க்க போறேன் ஏய் அந்த பக்கம் போகாத போலீஸ் பிடிச்சுக்க போது சாராயம் குடிச்ச சாமிதாசனுடைய நிலைமை யாருக்குமே ஏற்படும் கள்ள சாராயம் குடிக்கிறவன் காரணம் கேட்டா என்ன சொல்றான் தெரியுமா காலையில இருந்து கண்ணு பண்ண சுமந்து உழைக்கிறோம் தாயகாரன் அறுப்பு தீர குடிக்கிறோம்னு சொல்றாங்க இது அறுப்பு மருந்து இல்ல ஆளை அழிக்கிற மருந்து இந்த உண்மையை ஜனங்களுக்கு நாம தான் புரியும்படியா சொல்லணும் இன்னைக்கு பேப்பர்ல என்ன வந்திருக்கு தெரியுமா மதுவினால் ஏற்படும் தீமைகளை பத்தி பிரச்சாரம் செய்யுங்கள் இளைஞர்களுக்கு தமிழக முதல்வர் வேண்டுகோள் என்னம்மா இது மணி 10 ஆகுது இன்னும் அப்பாவுக்கு காணுமே அதான் எனக்கு புரியல சம்பளம் வாங்கினதோ கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு மல்லிகைக்கடை சாமானை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு தானே வருவாரு என்ன சாமி பேர் வச்சு கூப்பிடுற ரங்கசாமி ஆலையில தான் நீ சூப்பர்வைசர் மாலையில நான் தான் சூப்பர்வைசர் அடி முக்கியமான வேலை இல்லாம உங்க அப்பா எங்கேயும் போக மாட்டேன் கிடைச்சி நீ போய் படு இவனை குடி எப்படி இருக்கு அப்பா இவ்வளவு அருமையா கப்பல் மிதக்குற மாதிரி இது மிதக்குது இத போய் இத்தனை நாள் நான் தெரியாம விட்டு வச்சிருந்தேன் தெரிஞ்சு இருந்தா சின்ன வயசுலயே குடுத்திருப்பேன் நாகப்பா எனக்கு ஒரே ஒரு கவலை என்ன பெத்த அப்ப இதெல்லாம் கத்து கொடுக்குற நாகப்ப நீதான் கத்து கொடுக்குற ஒரு சந்தேகம் என்ன மகாத்மா காந்தி இத வெறுத்தாராம எதுக்காக அவருக்கு கத்து கொடுக்க நாகப்பன மாதிரி ஒரு நண்பன் இல்லாம போயிட்டான் அட பாவமே மகாத்மா என்னக்கா ஏன் தூங்காம படிச்சிட்டு இருக்க இன்னும் உங்க மாமா வரலடா ஒருவேளை ஓவர் டைம் வேலை செய்யறாருன்னு ஓவர் டைம் வேலை செய்யறதா எங்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாரு சரி சரி நீ மனசு போட்டு அழுத்திக்காத மாமா எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வரேன் அவன் குடியாருனாக்க எங்கயாவது தண்ணிய போட்டுட்டு சீட்டாடி போய் பாருங்க உன்னை பாப்பா கேக்குறாரு என்ன கேக்குறீங்க இன்னைக்கு கொஞ்சம் அதிகம் அதான் என்ன சொல்றீங்க ரெண்டு மணி ஆயிருச்சு தூக்க கலக்க நீங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க சூப்பர்வைசர் ரங்கசாமி தேடிட்டு வந்திருக்கேன் அவரா அவர் இந்நேரம் ஏழு லோகத்தையும் தாண்டி இருப்பாரு கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க இது அவர் வீட்டுல நல்லா குறைஞ்ச விட்டு தூங்குவாருன்னு சொன்னேன் ரங்கசாமி எங்க அக்கா புருஷன் அப்ப உங்க அக்கா கிட்ட கேளுங்க கலக்க ரொம்ப ஏறி இருக்கு உங்களுக்கு அவர் நீ இத கலக்குடா என்ன அடிபட்டதுக்கு போய் ரங்கசாமி சாராயம் குடிச்சாங்கிறது என்னால நம்பவே முடியல என்ன அடி என்னமோ சின்ன காயம் தாண்டா நான் அடி மேல அடி அடிச்சு ரங்கசாமி நகர வச்சேன் தம்பி வளைக்கிற மாதிரி வளைச்சேன் இதுக்கெல்லாம் ரங்கசாமி வளைய மாட்டான் அடி மேல அடி அடிச்சா அம்மியும் குடிக்கும் இப்ப பெரிய பெரிய நியாயத்தை சொல்றவெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல தடிச்சு விழுந்தவன் தான் நம்ம இந்தியாவில எத்தனை பேர் குடிக்கிறாங்க அவன் வாயில எல்லாம் புனல் வச்சா ஊத்தி விட்டாங்க இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல தடிக்கு விழுந்தவனுக்கதான் கொஞ்ச நேரம் நீ என் பொண்டாட்டி கிட்ட வந்து பேசுன அவளும் தடிக்கு விழுந்துருவா அட போப்பா என்னதான் என்னால குடிகார பைய பொண்டாட்டி தானே தடிக்கிட்டே விடுவா
மங்களகரமா மல்லிகைப்பூ வாசனை அடிக்கும். ராஜேஸ்வரி உலகம் ஏன் சுத்துது தெரியுமா? அதுவும் ஃபுல்லா போட்டுருது. ஒருத்தி இழுத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல, அவள் அடிச்சாவது வரட்டில்ல. இப்படி குடிய கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, இது குடும்பத்தையே அழிச்சிட்டு தானே போகும். என்னடி பெரிய தத்துவம் பேசுற? குடி ஒரு குடும்பத்தை கெடுத்ததா இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. தரித்திரம் தான் ஒரு குடும்பத்தை அழிக்கும். எனக்கும் பெருமை இந்த நாட்டுக்கே பெருமை.
என் புருஷ அடிப்பாரு அணைப்பாருன்னு சொல்றதுலதான் ஒரு பொண்டாட்டிக்கு பெருமை, குடிப்பாருன்னு சொல்றதுல யாருக்கு இங்க பெருமை? வேண்டாங்க, இந்த பழக்கம் நம்ம குல தர்மத்துக்கே ஆகாதுங்க. சட்டத்தை மீறி சாராயம் குடிக்கிறது நியாயமா? சட்டத்தை மீறி கள்ளச்சாராயம் காய்ச்சறானே அவனை தடுக்க முடியாத சட்டம் என்னடி சட்டம்? திருடக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு, அதையும் மீறி திருடுறான். அதுக்காக திருடுறது தப்பு இல்லைன்னு சட்டம் போட முடியுமா? அப்படித்தான் இருக்கு நீங்க சொல்றதும். தடுப்பு செவரு தாண்டி குதிக்கிறவன் எந்த காலத்திலயும் எந்த ஆட்சியிலும் இருக்கத்தான் செய்யறான். மேநாட்டுக்காரன் குடிக்கிறான், புதுசு புதுசா கண்டு பிடிக்கிறான். அதனால நீங்களும் குடிக்கணுமா? ஆமாண்டி குடிப்பே. மேல்நாட்டுக்காரன் கத்து கொடுத்துட்டு போற பழக்கத்திலேயே சிறந்த பழக்கம் குடி, அதை நான் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். உங்களை போதைக்கு அடிமையாக நான் விட மாட்டேன். நீ சொன்னாலும் சொல்லலைன்னாலும் நான் குடித்து கொண்டே இருப்பேன். முயற்சிக்கு சமம் வேண்டாம். நான் சொல்றது கேளுங்க, அந்த விஷத்தை குடிச்சா உடனே உயிர் போகும், இந்த விஷத்தை குடிச்சா கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போகும். ஆக மொத்தம் ரெண்டுமே விஷம் தான். எவ்வளவு பட அக்கா, மாமா குடிக்கிறத நீ என்கிட்ட மறைக்கலாம், ஆனா இந்த ஊர்ல உள்ளவங்க கிட்ட மறைக்க முடியாது. நீ இதை பத்தி அவர்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம், உனக்கு தெரிஞ்சதாவே காட்டிக்காத. ஏதோ ஆசை குடிச்சு பார்த்தேன், இனிமே குடிக்கவே மாட்டேன்னு சத்தியமே பண்ணிட்டாரு. இன்னைக்கு ஆசை குடிப்பாரு, நாளைக்கு இதையே பழக்கமாக்கிடுவாரு. சேச்சே, உங்க மாமா அந்த அளவுக்கு போக மாட்டாரு. இல்லக்க, தொட்டு தாலி கட்ட சம்சாரத்தை எப்படி கைவிட முடியாதோ அதே மாதிரிதான் சாராயத்தை தொட்டவும் கதையும். சம்சாரத்தை வேணாலும் விவகாரத்தை பண்ணிடலாம், ஆனா சாராயத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அது உடல்லயே ஊறி போயிடுது, அருகும் புல்லா இருக்கும் போதே அது கிள்ளி எறியும், இல்லைன்னா ஆலமரமா வளர்ந்துடும். அமைதி 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 அமைதி. இந்தியாவிலேயே பச்சவாயை எடுக்காம ரம் குடிச்ச ரங்கசாமிக்கு சென்னையில இருந்து ரம் ரங்கசாமிங்கிற பட்டத்தை குடுக்கிறோம். ரங்கசாமி, ரம் ரங்கசாமி. கவலைப்படாத ராஜேஸ்வரி, முன்னுக்கு போற ஊஞ்சல் பின்னுக்கு வந்துதான் தீரணும். வங்கக்கடலே வத்தி போச்சுன்னு சொன்னாலும் நான் நம்புவேன், ஆனா அன்போட அப்பா குடிக்கிறாருன்னு சொல்றத என்னால நம்பவே முடியல. என்னமோ டீச்சர், சினிமா கதையில வர்ற மாதிரி ஒரு பக்கம் குடிக்கிற மாமன், இன்னொரு பக்கம் குடிக்க கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ற மச்சான், இதெல்லாம் எங்க கொண்டு போய் விடுமோ? இந்த பழக்கம் அவருக்கு எப்படி வந்ததோ? இதெல்லாம் பழக்க தோஷம்தாமா காரணம். செயற்கை சரியா இருந்தா எல்லாம் சரியா போயிடும். குடிகார கூட கேட்டா குடிகாரன் ஆயிடுவானா, மந்திரி கூட கேட்டா மந்திரி ஆயிடுவானா? இத சொன்ன அந்த டீச்சர் அம்மா வாயில ஒரு கிளாஸ் ஊத்தி விட்டுருக்கணும். போய் சொன்ன வாயில எதுக்கு ஊத்துறடி? என் வாயில ஊத்துறது? நண்பா, இன்னைக்கு நாம பால் சாப்பிட போறோம். என்ன பழக்கம் இல்லாததெல்லாம் சொல்ற? தாய்ப்பால விட ஒசந்த பால், தென்னம்பால். அட கள்ளு அள்ளு. என்னப்பா இது அநியாயமா இருக்கு? சாமி சிலையத்தான் திருடுவாங்கன்னு சொல்லுவாங்க, இங்க இருந்தா கோயிலையே காணாம. ஐயோ, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. என்ன? காலையில பத்திரிகையில படிச்ச அமெரிக்காவில ஒரு கோயில் திறந்தாங்கன்னு போட்டிருக்கு, இங்க இருந்துதான் பேத்துக்கு போயிருக்காங்க. அப்ப நம்ம கற்பூரத்தை வாங்கிட்டு அங்க போகணுமா சாமி கும்பிட? ஏரோப்ளைன்ல கொடுத்தா அவன் ஏத்துக்கிறான். சரி, நீ வா. நண்பா, என்ன அவன் தலைகீழா சைக்கிள் விடுறான்? அவன் ஏன் தலைகீழ சைக்கிள் ஓடுறான் தெரியுமா? அவன் தலைகீழ பிறந்தவன், அதனாலதான் அப்படி. அது கவுந்து கவுந்தா? அப்படி அப்படியா? இந்த கோயில எப்ப கட்டினாங்க? இல்ல, நம்ம கல்லு கடைக்கு போயிருக்கும் போது கட்டி இருக்கிறாங்க. அங்க பாத்தியா, கோயில் குளத்துல ஜெகன் மோகினி தண்ணி ஊத்துது. அல்லு விழுந்துடாதடா, நீ விழுந்துடாத. என்னடா நீ எல்லாம் நல்லா அழகா இருக்குப்பா. தண்ணி கிளப்படுறேன்.
சாமியா கும்பிட போனா ஆசாமிய பார்க்க போயிருக்கான்.
சம்பாதிச்சு போட நான் இருக்கிறப்ப உனக்கு ஏன் கோயில் நான் சொல்றேன் கேளுங்க நல்லா எழுதி வச்சுங்க இன்னையில இருந்து இவளுடைய தம்பி மாப்பிள்ள இல்ல நான் எவனை பார்த்து உனக்கு கட்டி வைக்கறனோ அவன் தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ள அப்படியாவது சீக்கிரமா செய்யுங்க இந்த மாதிரி அடிச்சு கொல்லாதீங்க ஏய் இன்னாங்கடி அம்மா உன் பொண்ண சிக்னல் பண்ணிக்கிறீங்க இந்த சிக்னல் வேலை எல்லாம் என்கிட்ட நடக்காது இன்னைக்கு ராத்திரி தூங்கி காலையில எழுந்த உடனே எவன் முகத்துல நான் முழிக்கறனோ அவன் தான் இந்த வீட்டு மாப்பிள்ள அவன் குடிகாரனா இருந்தாலும் சரி குபேரனா இருந்தாலும் சரி அவன் தான் மாப்பிள்ள காரமா ஏய் செஞ்சவா பா மாட்டு மாட்டு பண்ற இரு கொஞ்சம் போட்டுக்கலாம் ராஜேஸ்வரி இந்த மீனை நல்லா மசாலா போட்டு வத்துக்குறி இது வறுக்கிற மீன் இல்லைங்க வளர்க்கிற மீன் ஆய் வளர்த்து வறுத்தாதான் நல்ல ருசி சுதந்திரமா குடிக்கிறதுக்கு வழியே இல்லையா ஏன் இங்க சுதந்திரமா குடிக்க எங்க நண்பா வழி இருக்குது பணக்காரங்க மட்டும் குடிக்கலாமா சட்டத்துல இடம் இருக்கு பர்மிட்ல குடிக்கிறாங்க ஏழைங்க சாராயம் குடிக்க கூட சட்டத்துல இடம் இல்லையே பணக்காரங்க மட்டும் குடிக்கலாமா ஏழைங்க குடிக்க கூடாதா என்னையா நியாயம் இது அதுல நியாயம் இருக்கு ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் ஐம்பது ரூபாய்க்கு குடிச்சான்னா அவன் ஏழை ஆவறது இல்ல பணக்காரனாவேதான் இருக்கான் ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கிறவன் ஐம்பது ரூபாய்க்கும் குடிச்சிடறான் ஏழையா இருக்கிறவன் பரம ஏழையா போயிடுவான் அதனாலதான் ஏழைங்க குடிக்க கூடாதுன்னு அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்திருக்கு அது வர்றது இருக்கட்டும் பாரு தமிழ்நாட்டிலே சுதந்திரமா குடிக்கிறதுக்கு ஒரு சொர்க்க பூமி இருக்கு எங்க அது அதுதான் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி தெரியாம நிக்கிறான் நீங்க போய் பாருங்களேன் நீங்களும் போங்க சார் அந்த புகை அடியோடு அணையிற வரைக்கும் நீ இப்படியே வாங்கலாம்
அஜித் என்னங்க 6 மணிக்கு மேல எனக்கு ஒரு கிளாஸ் போட்டா தாங்க நல்லது இல்லாட்டி என் நரம்பெல்லாம் எந்திரிக்காதே Thank you.
இன்னைக்கு 5000 லிட்டர் காட்சி இருக்கும். ஓ அப்படியா? இன்னும் எவ்வளவு இருக்கு? இன்னும் பாதி இருக்கு. அதமா நடக்குது. அவன் என்ன அருவா இருக்குல்ல? அந்த பொண்ணு யாரு? அவளை பார்த்தா குடிக்காமலேயே போதை ஏறுது. அவளும் ஒரு குடிகாரன் பொண்ணுதான். எனக்கு தெரியாத குடிகாரன் யாரு? நம்ம ரம்மு ரங்கசாமி பொண்ணுதான். ரங்கசாமி பொண்ணா இப்போ? ஏக போகமா இல்ல வளர்ந்துருக்கிறா? நாகப்பா வைப்பாட்டியாவே வச்சுக்கிறேன்னு ரங்கசாமி கிட்ட பேசு. ரங்கசாமி கிட்ட பேசுனா வேலையே ஆகாது. அவன் பலகீனத்துக்கிட்ட பேசணும். பலகீனமா? உங்களுக்கு பொண்ணை பார்த்தா பலகீனம், அவனுக்கு பாட்டில பார்த்தா பலகீனம். அப்படி இருந்தா ஃபாரின் பாட்டிலாவே தரேன்னு சொல்லு. அவனுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு ரெண்டா கொடுங்க, முடிச்சிடறேன். அனுப்பிரு. நக நட்டுகளை வச்சு குடிச்சது போக இப்ப மகள அடமானம் வச்சா குடிக்க சொல்றேன் பாவி. குடிகார பசங்க எவனுக்குமே அறிவே கிடையாது. இருக்கிற நகை நட்டையெல்லாம் வச்சு வித்து வித்து குடிச்சிட்டு கடைசியில ஒரு கிளாஸ் சாராயத்துக்காக பெத்த மகளையும் பொண்டாட்டியும் அடமானம் வச்சு குடிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. உனக்கு அந்த நிலைமை வரக்கூடாது. கண்ணு இருக்கும் போதே சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கேன்னு சொல்றேன். என்ன பண்ணையார் வீட்டு சம்பந்தம் கசக்குதா? இத கவனி. அகப்பா இது என்ன சைஸ்? வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி. ஒரு குடும்பத்துக்கு. ஐயோ கொஞ்சம் கூட. இது எனக்கு கொடுத்த பங்கு. நான் சொன்ன மாதிரி நீ கூட்டிட்டு அங்க போனீன்னா அவரே பாரின் பாட்டில இருந்து ஊத்தி கொடுப்பாரு. அகப்பா மகளை நான் எப்படியா கூட்டிட்டு போறது? நரிக்கே தந்திரம் சொல்லி கொடுத்த வேணா காதை காட்டு. என்ன தொலைச்சி கோயிலுக்கு போறதா சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். சில நேரங்களில் சில மனிதர்கள் யாரார் எப்படி இருப்பாங்க அதெல்லாம் ஆண்டவனுக்கு தான் தெரியும். முதலாளி நான் ஒரு பைத்தியக்காரன். உள்ள போய் முதலாளி முதலாளி என்ற நான் தான் என் மகளையே உங்களுக்கு கொடுக்க போறேன். மாப்பிள்ளை பெரிய Thank you.
மாமா அம்மா கிட்ட போய் நான் என்ன சொல்லுவேன் மாமா இங்க நடந்தது எதுவுமே அம்மா கிட்ட சொல்லாத அம்மா கேள்விப்பட்டா தற்கொலை கூட பண்ணிக்குவாங்க பாப்பா நல்லவன போல இருந்துகிட்டு மணிவண்ணன் செய்யற காரியத்தை பார்த்தா யாருமே நம்ப மாட்டாங்க நீங்க சொன்னபடி மலை மேலே பார்த்தபோது அங்க யாருமே ஆட்கள் இல்ல அடையாளம் மட்டும்தான் இருந்துச்சு பெரிய மனுஷங்களை எப்பவுமே கையும் களவுமா தான் பிடிக்கணும் அதத்தான் நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் உங்க முயற்சிக்கு உதவி செய்ய நாங்களும் தயாரா இருக்கோம் राजेश्वरी राजेश्वरी என்னங்க ஏன் இந்த திருட்டு தன சொல்லாம போறீங்களே ஏன் நிமிதிக்காகவாவது இந்த காபி குடிச்சிட்டு போங்க நம்ம வீட்ல சக்கர தீந்து போச்சு பின்னால வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன் அதான் கொஞ்சம் லேட் ஆயிடு லேட் பண்ண இல்ல குடிக்க மாட்டேன் கட்டி யாவரம் இல்லையா சைக்கிள ஓட்டி பாரு பிரேக்க புடிச்சு பாரு பெல் அடிச்சு பாரு உப்பு தண்ணி பட்டுதுன்னு வெச்சுக்கா துரு பிடிக்காது オリジナル டயர் オリジナル டியூப் オリジナル காத்து அட டபுள்ஸ் கூட போலாம்பா தண்ணி போட்டு ஓட்டறேன்னு வெச்சுக்கா சைக்கிள் சரியா போகும் போலீஸ் காரர பார்த்துதுன்னு வெச்சுக்கா அலேக்க எஸ்கேப் ஆயிடும் அடட உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல இந்தாப்பா பணம் இங்க இருக்கறான் நிதானம் தவறுது இல்லன்னு பேசிறாங்க இந்த இந்த முட்டைய அவசி குடு முட்டை அவிச்சு குடுக்கவா இல்ல வழிச்சு குடுக்கவா நிதானமா இருக்க ஸ்டெடியா இருக்கேன்னு சொன்னீங்களே அதுதானா என்ன ஆச்சு ஐயா முட்டை வஞ்சு போச்சா ராஜேஸ்வரி எம்எல் தப்பு இல்ல முட்டை ஓடு வீக் எந்த ஃபேக்டரியில செஞ்சானோ தெரியல அந்த முதலாளிய நான் கொல்லாம விடுறது கம்முன்னு இருப்பா ஒரு போடு போற வர நெஞ்சி எரியல சரக்குல ஏதாவது கோளாரா பாப்போம் 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 ராஜேஸ்வரி சரக்கு ஒரிஜினல் இத பார்த்து சந்தோஷப்படுறீங்களே இதே மாதிரி தானே உங்க குடலும் பத்தி எரிஞ்சு கருகி போகுது அத நினைச்சு பாக்குறீங்களா வைத்திய ராஜேஸ்வரி நீ இப்ப சயின்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்ல போயிடுச்சு இருதயத்தையே மாத்தி வேற இருதயத்தை வைக்கிறான் குடல் போனா வேற குடலை வைக்கிறாங்க அவ்வளவு கொஞ்சம் மிளகு தூளும் உப்பும் கொடுத்தினா போட்டு ஒரு பரட்டு பரட்டு இது ஒத்து வராது இந்த வேலை இது அதிகம் சரி இது இது நான் ஒத்துக்கலாம் சரி இது அடிச்ச துண்ட போட்டு வியாபாரம் பண்றீங்களே மாட்டை பார்த்து வியாபாரம் பண்ணுங்கயா சரி என்னையா கறக்கு மாடு காலையில ரெண்டு லிட்டர் சாராயம் சாயந்திரம் ரெண்டு லிட்டர் சாராயம் என்னப்பா சாராயம் கறக்குற மாடா சாராயம் குடிக்க நினைப்புல சொல்லிட்டேன் பால் தான் கறக்கும் சரி இதா நீங்க கேக்குற பணம் இங்க கூட ஏப்பா தப்பி தவறி சாராயம் கறந்தவே மாடு கறக்காத அப்படி கறந்துச்சுன்னு வச்சுக்க நல்லா ஓடும் எங்களுக்கு சொல்லி அனுப்பு அலக்கு எல்லாம் இங்கேயே வந்துடுறான் பாப்பா பணம் போலான்றியா வா சிவாஜி கணேசன் எந்த படத்துல இப்படி குடிக்கிறாரு இதெல்லாம் தப்பு நான் அப்பவே சொன்னேன் உனக்கு மூணு கிளாஸுக்கு மேல போனா நீ ஆளெல்லாம் மாத்தி மாத்தி சொல்ற அது யார் தெரியுமா இது இப்படி இப்படி எல்லாம் பண்ணுவானு ரஜினிகாந்த் அவ ஐயா ரஜினிகாந்த் இல்ல அது யாரு இரு நாலு பேரை கேக்கலாம் நாலு பேரை தூக்குறதுக்கு கேக்க ஒரு ஆள் போதும் சரி யார் கேக்குறீங்க அப்ப ஆரேசி எங்க வா வாடா ஏய் இத நான் சிவாஜி கணேசன் சொல்றேன் இவன் ரஜினிகாந்த்னு சொல்றான் நீ நல்லா உத்து பார்த்து சொல்ல போ போ கண்ணாடி போட்டுக்க உத்துக்க உத்துக்க சிவாஜி இல்ல ரஜினி இல்ல பெரிய பெரிய அடடடடட சீ பெரிய ஆமா ஏவடே ஜும்பா பட்றீதே
அது ஜிப்பா போட்டானால் லுங்கி கட்டினா நமக்குனா ஏய் ஆம்பளையடா பொம்பளையடா மடையா ஆம்பளையா பொம்பளையா நீ எனக்கு சாவியா கொடு நான் போறேன் சரி போ வீட்டை திறந்து போட்டுட்டு பத்திரமா இருக்குறதுனா சாவி தர கூட திறந்து விட படுத்துருங்க சரி போ போ நீனா நீனா பாத்து போ அம்மா இவன் எதுக்கு இப்படி ஓரா குடிக்கிறான் இவள நினைச்சு அவன் குடிக்கிறான் அப்ப நம்ம யார நஞ்சி குச்சோ நினைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது செட்டப் நான் கூட்டிட்டு போறேன் அன்னைக்கலாமா எது வேணாலும் ஜி வா ஆரம்போ ஆரம்போ சாராய வண்டி வருது போரம்போ என்னங்க நான் குடிக்கறதா முடிவு பண்ணிட்டேன் சாய் எம் பொண்டாட்டி என்னோட சேர்ந்து குடிக்க போறாளா ஆ வரே வா வீட்டுக்குள்ளவே குடிக்கிறதுக்கு சகா கிடைச்சா நாயே நாகப்பனை தேடி போறேன் இந்தா குடி நான் குடிக்கிறேன்னு சொன்னது சாராயத்தை இல்ல பேஷத்தை ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி நீ விஷம் குடிச்சி சாப்பிடாது ராஜேஸ்வரி நிறுத்திட்டுனா அப்புறம் நான் செத்துடுவேன் நீ உயிரோட இருந்தாதா பத்து பாத்திரம்லாம் தேய்ச்சி அஞ்சோ பத்தோ என்கிட்ட குடிப்ப அத நான் குடிப்பேன் நான் சாகுறது முக்கியம் இல்ல உங்களுக்கு சாராயம் தான் முக்கியம் சாராயமும் முக்கியம் சம்சாரமும் முக்கியம் மூணு பாட்டில் குடிச்சேன்னு முகமது அள்ளி அடிப்பேன் அஞ்சு பாட்டில சேர்த்தா மாதிரி குடிச்சேன் ஐதர் அள்ளிய அடிப்பேன் நீங்க எந்த அள்ளி அடிக்க வேண்டாம் ஊசி நூல் குடுக்கறேன் கோட்டு குடுங்க பாக்கலாம் அப்ப தெரியும் இந்த லட்சணம் ராஜேஸ்வரி நான் ஒரு வேலை இது ஜெயிச்சிட்டேன்னு வை நீ நான் சேர்ந்து சாராயம் குடியணும் முதல்ல கோத்து குடுங்க கோத்தப்பா எங்க ஊசி அந்த அதோ செஞ்சு போச்சுப்பா ஆச்சா நூலாச்சா இது வந்து ஊத்து ஊசி என்ன போச்சு சந்தன கட்டியா இருந்த உடம்பு சாராயக்கிட்டையா மாறிடுச்சு திடமான உடம்பு தடுமாற்றம் இல்லாத பாரு இருக்குன்னு சொன்னீங்களே அதெல்லாம் எங்க போச்சு குடிச்சு குடிச்சு அழிஞ்சு போச்சு நான் என்ன தையல் கடையா வைக்க போறேன் ஊசில நூல் அடிக்கடி கோத்துன்னு நீ ராஜேஸ்வரி நீ பச்சை குழந்த கடவுளே இவரை நான் இனி என்ன சொல்லி திருத்த போறேன் இவர்கிட்ட தான் குறைய கொட்டிக்கணும் ராவணன் சார் உங்களுக்கு பத்து தலையாச்சே ஒன்னு ரெண்டு மூணு நாலு தானே இருந்து மீதி ஆறு எங்க ஓ ஆறு தலை சாராய கடைக்கு போயிருந்தா சார் நீங்க குடிக்கிறவரு நம்ம கட்சி ராமச்சந்திர சார் என்ன மன்னிச்சீங்க உங்களுக்கு குடி பிடிக்காது நீங்க தயவுசெய்து அப்படி திரும்பிங்க சார் ராமச்சந்திரன் சாருனாலே எனக்கு திக்குன்னு நெருப்பள்ளி பண்ண மாதிரியா இருக்கும் ஒரு சரியான அரமட்டையா அரமட்டையா நானே அறையில தான் இருக்கிற சாமி மாட்ட வித்தான் அது திரும்ப அவன் வீட்டுக்கே வந்துருச்சு அத மாதிரி அவன் விக்கிற சைக்கிள் திரும்ப வந்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாத்து அண்ணே நீ சாராயம் போட்டா சூரிய பகவான் கூட சுக்கு காப்பி குடிக்கிற மாதிரி நினைச்சு பாப்ப கிடக்குது
விஷம் கலந்த சாராயம் குடிச்சிருக்க. போன மாசம் உன்னை மணமேடையில மாப்பிள்ளையா பார்த்தேன். இவ்வளவு சீக்கிரம் மது அரக்கும் பிடியில சிக்கி மரணமேடைக்கு வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அண்ணே அந்த பக்கம் நாலஞ்சு பேர் செத்து கிடக்குறாங்க. நீங்க எல்லாம் அந்த பக்கம் போய் பாருங்க. பாலா நீ நேரா போலீஸ் ஸ்டேஷன். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி உனக்கு சொல்ல போறேன். சத்தியமா இடையில இருந்து நான் குடிக்க போறதில்ல. விஷசாராயத்தை குடிச்சிட்டு செத்து போனவங்களை என் கண்ணால பார்த்தேன். நீ செஞ்ச புண்ணியம் தான் இன்னைக்குன்னு பார்த்து நான் குடிக்கவே இல்லை. இப்பவே நான் மில்லுக்கு ஓடி போய் மன்னிப்பு கேட்டு இனிமே நான் குடிக்க மாட்டேங்க, எனக்கு வேலை கொடுங்கன்னு நான் கேட்க போறேன். மன்னிப்போம் மறப்போம் என்ற கொள்கை உடைய நிர்வாகம் திரும்பி வந்திருக்கும் மிஸ்டர் ரங்கசாமி அவர்கள் மீண்டும் வேலை வாய்ப்பு அளிக்க சிபாரிசு செய்யும். ராஜேஸ்வரி இந்த மாசம் சம்பளம் வாங்கி குழந்தைங்களுக்கு துணிமணி வாங்கிட்டு வந்துட்டேன். அடகு வச்சிருந்த கம்மலையும் மீட்டுக்கிட்டு வந்துட்டேன். வீட்டுல எவ்வளவு செலவு இருக்கு, இப்ப ஏன் இதை வாங்கிட்டு வந்தீங்க? நான் கம்மல் போடலன்னு யாரு கேட்டேன்? யாரும் கேட்கல. கம்மல் போடுற காது துண்டு போகாம இருக்கிறதுக்காக தொடப்பு குச்சி போட்டிருக்கியே, அது என்ன குத்தி குத்தி கேட்டுது, அதனால வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன நாகப்பா கூட்டாளி ரங்கசாமி அங்க காணுமே? அவர் திருந்திட்டாரா? இனிமே குடிக்கிறது இல்லையா? உழைப்பால உயர போறார. நண்பா நீ நானு சாராயம் குடிச்சதெல்லாம் மறந்துட்ட, பாக்குறதே இல்லையே. குடிய வாங்கி கொடுத்து கொடுத்து என் குடும்பத்தை கெடுத்த பாவி ஆச்ச நீ. இனிமேல சாராயம் குடிக்க என்ன கூப்பிட்ட ஷூட் பண்ணுவ ராஸ்கல். டிரைவர் டேக் தி கார். எத்தியல கூட காத்தடிச்சா கோபுர கலக்கத்துல போய் குத்தி நிக்கும், அடுத்த காத்துக்கு கீழே வந்துரும்பா. உன்னை நான் திரும்ப சாராய கடைக்கு கூட்டிட்டு போல. என் பேரு நாகப்பன் இல்ல, கொத்துறை இல்ல. ராஜேஸ்வரி கல்யாண பத்திரிக்கை பாதி வச்சாச்சு, எல்லாருமே முன்னாடியாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. என்னங்க உங்க பொண்ணுக்கும் அவங்க பொஞ்சாஜினுடைய தம்பிக்கும் கல்யாணம் ஆமேனு கேக்குறாங்க. நீங்க தான் ஊரே குட்டி நிச்சயதார்த்தம் பண்ணீங்க. ஆமா கல்யாணம் பண்ணீங்க. இதோ இங்க தான் பார்க்கேன். எங்கிட்ட ஏமா வைக்க படுற? மாப்பிள்ளை கிட்ட தான் வைக்க பண்ணோம். போங்கப்பா. அந்த
அந்தி வேளை வந்தபோது அந்து மாலை தந்தபோது சொந்த மாலை நாம் உன் சொந்தக்காரன் நான் அந்தி வேளை வந்தபோது அந்து மாலை தந்தபோது சொந்த மாலை நாம் உன் சொந்தக்காரன் நான் வந்த வேளை நல்ல வேளை இந்த நாளை சொன்ன நாளை அன்பு ராஜன் நான் உன் இன்ப தேவன் நான் அன்பு ராஜன் நான் உன் இன்ப தேவன் நான் மறந்தாலும் மறந்தேனே பொறியாமல் இருந்தேனே தனித்து நின்றே உன்னை தவிக்க விட்டேனே மறந்தாலும் மறந்தேனே பொறியாமல் இருந்தேனே தனித்து நின்றேனே உன்னை தவிக்க விட்டேனே தெரியாமல் விழுந்தேனே தெளிந்தேனே எழுந்தேனே அழைத்த பெண்தானே உன்னை அணைக்க வந்தேனே வந்த வேளை நல்ல வேளை இன்ப நாளை சொன்ன நாளை அன்பு ராஜன் நான் உன் இன்ப தேவன் நான் அன்பு ராணி நான் உன் இன்ப தேவி காதல் தூண்டில் நெஞ்சல் பட்டதென்னம்மா கன்னிமையில் நீதானம்மா செல்லம்மா கண்ணில் வைத்த காதல் தூண்டில் நெஞ்சல் பட்டதென்னம்மா கன்னிமையில் நீதானம்மா செல்லம்மா கட்டி வைத்து கொள்ளம்மா கண்ணி வைத்த பொன்னம்மா துடிக்குது என் உள்ளம் தொட்டு கொள்ளம்மா துடிக்குது என் உள்ளம் தொட்டு கொள்ளம்மா அந்தி வேளை வந்த போது அன்பு மாலை தந்த போது சொந்த மாலை நான் உன் சொந்தக்காரினா வந்த வேளை நல்ல வேளை இந்த நாளை சொன்ன நாளை அன்பு ராஜன் நான் உன் இன்ப தேவன் நான் அன்பு ராணி நான் உன் இன்ப தேவி நான் இதெல்லாம் வெறும் கனவுதானா ராஜஸ்ரீ இதா ஒரு புருஷன் வந்தா மரியாதையா இல்லாம இருக்கிறியே நீங்களும் போய் அந்த விஷத்தை குடிச்சிட்டு வந்துட்டீங்களா எது விஷ சாராயம் எது அமிர்த சாராயன்றது எனக்கு நல்லா தெரியும் என் ஆயுசு கெட்டி அதுதான் கதை பேசுறேன் நான் ரொட்டி சுட்டு வவா மீன் வறுத்து வைக்க சொன்னேன் எங்க அதெல்லாம் வச்சிருக்கேங்க மீன் நாத்தமே அடிக்கல நீ போய் அதெல்லாம் ரொட்டி எடுத்து வவா மீன் முள்ளெல்லாம் எடுத்து ரொட்டில சுட்டு வை நான் இதை குடிச்சிட்டு வரேன் இல்ல இல்ல முன்சாமி சொன்னான் இதுல ஆர்எஸ் பவுடர் போடல அப்படியே இறக்கத்தை சுத்தமானா நீ போ நீ ரொட்டி எடுத்து வைட்டு கூட பணத்தை போட்டு அன்புக்கு மாத்திரம் ஒரு சட்ட டவுசர் எடுப்போமா நீ வேலை செஞ்ச பணம் அம்மா வேலை செஞ்ச பணம் ரெண்டுத்தையும் என்கிட்ட கொடுங்க மேல் கொண்டு பணத்தை நான் போட்டு
அம்மாவுக்கு உனக்கு அன்புக்கு நான் துணி வாங்கிட்டு வர. துணி கடைக்கு போறேன், உங்க கடைக்கு போயிடாதீங்கப்பா. நான் போக மாட்டேம்மா, என்ன நான் உணர்ந்துட்டேன் எப்படி எல்லாம் தீபாவளி கொண்டாடி இருக்கிறோம். ராஜேஸ்வரி யார் வந்திருக்குதுன்னு பாரு. வீட்டு நாயை அடிச்சு துரத்தினாலும் அது வளைய வளைய வந்து வளர்த்தவங்க காலதான் சுத்தும். ஏன்பா அங்கே நிக்கிற? வா மாமா. ஒவ்வொரு தீபாவளிக்கும் நான் உங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கறது பழக்கம். அதனாலதான் இந்த தீபாவளிக்கும் ராஜேஸ்வரி எது தவறுனாலும் தவறும். என் மச்சான் தீபாவளிக்கு துணி கொடுக்கறதுக்கு தவறுறதே இல்ல. மாமா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்பவே போய் எல்லாரும் துணி வாங்கிட்டு வரேன். அப்படியா? ஆமா. உடா அறிவு கட்டவனே, நாங்களாம் என்ன நிர்வாணமா நிக்கிறோமா? நீ துணி கொடுத்து கட்டுறதுக்கு சொந்த அக்கா புருஷன் கூட பார்க்காம என்ன கம்பி என்ன வச்சிருக்கியாடா? ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கு நீ பிறந்திருந்தா இனி இந்த வீட்டு வாசல்ல கால் எடுத்து வைக்க கூடாது. அடுத்த மாசம் எப்படியாவது வாடகை கொடுத்தல. வாடகை வாங்கறதுக்காக வரலமா, உன்னை பார்த்துட்டு போலாங்க வந்து. உங்களை பார்த்ததும் என்ன பேசுறது என்ன செய்யறதுன்னு புரியாமதான். ராஜேஸ்வரி உன் நிலைமை எனக்கு தெரியாதாம்மா. இந்த வருஷம் தீபாவளிக்கு உன் குழந்தைங்களை என் வீட்டுக்கு அனுப்புவேன். அன்பு வைக்கிறேன், தொலைச்சி அனுப்பி வைக்கிறேன். அன்பு என் கூட இருக்கட்டும், அவன் இல்லைன்னா எனக்கு என்னமோ மாதிரி இருக்கும். சரி, தொலைச்சி அனுப்பி வைக்கிறேன். டேய் ராமு, என்ன கொஞ்சம் பட்டாசு குடுறா. டேய் அங்கே நில்லுடா, என்ன பார்த்தா பிச்சைக்கார பை மாதிரி தெரியுது. போன வருஷம் தீபாவளிக்கு நீ கூட பிச்சைக்கார பையன் மாதிரி தான் இருந்த. நீ வெடிச்சானே நான் வெடிச்சானே, நான் வெடிக்கிறேன் நீ வேடிக்கை பாரு. எனக்கும் காலம் வரும். குடிக்க போய்தான் இந்த தீபாவளி இப்படி ஆச்சு. உங்க அப்பன் திருந்தறதுக்கு ஏதா வழி இருக்கான்னு பாருடா. அன்பு, நான் பெத்த மவனே. அட பாவி, நீ நல்லா இருப்பியா? அப்ப எதற்குவே சிகரெட் குடிக்கிறியடா? நீ மட்டும் குடிக்கிறிய. நான் குடிக்கிறேனா? அப்ப நான் குடிக்கிறத விட்டுட்டா நீ சிகரெட் குடிக்கிறத விட்டுடுவியா? ஆமா, நீ முதல்ல குடிக்கிறத விடு, நான் குடிக்கிறத விடுறேன். வா, நாம ரெண்டு பேரும் தண்ணி மேல சத்தியம் பண்ணிக்கலாம். வா வாடா வா. அப்பா அப்பா, ஐயோ அப்பா 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 அப்பா.
டீச்சர் அம்மா கிட்ட கேட்டதும் 50 ரூபாய் கொடுத்தாங்கமா சீட்டு கொடுங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் நானே வாங்கிட்டு வந்தறேன்மா சீக்கிரமா வரேன் ராஜஸ்ரீ அப்படி தள்ளாடிட்டு வர நாலு கிளாஸ் போட்ட காத்துல பறக்குற மாதிரி இருக்குது நானும் இப்படி காத்துல பறக்கணும் இடம் எங்க அதோ அந்த தோப்புல உடாதே புடி ஐயோ ஐயோ நானோதே ஐயோ முந்தித்தவம் கிடந்து முன்னூறு நாள் சுமந்து அந்தி பகலாய் கண்ணே உன்னையாதரித்து தொந்தி வயசொரிய சுமந்தி பெற்றெடுத்த தந்தை தாயார் தமக்கே எப்பிறப்பில் உன்னை காண்பேன் மட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் வைத்து உன்னை காப்பாற்றும் தாய் தந்தை தமக்கோ ஐரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையாளந்த போது பறந்தெடுத்த பொய் செய்யவினை கைபுறத்திலேந்தி கரகம் முளை தந்த ஆளில் தாயார் தந்தையை எப்பிழப்பில் காண்பாய் முன்னையிட்டத்தி முப்பூரத்திலே பின்னையிட்டத்தி தென்னிலங்கையிலே அன்னையிட்டத்தி அடிவயத்திலே அனுமிட்டத்தி முக முகவே அன்பு பள்ளிக்கூட வரமாட்டேன் வரமாட்டான் நூத்துக்கு நூறு வாங்குறான்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்களே அந்த சந்தோஷத்துல மண்ணாள்ளி போட்டுட்டு போயிட்டான் டீச்சர் அறிவை கொடுத்த ஆண்டவர் ஆயுத கொடுக்கல பச்சை புள்ளிய பாதியே பறிச்சுட்டு போயிட்டானே ஒரு குருடன மருந்து கிடைக்கிற பிரிந்தாலும் தட்டு தடுமாறியாவது வாங்கிட்டு வந்திருப்பான் நான் ஒரு குடிகார நம்பிச்சனே குடிக்கிறேன் குடிக்கிறேன்னு சொல்லி பச்சை புள்ளியோட உயிரியே குடிச்சிட்டாரு உங்க டீச்சர் வந்திருக்காங்க பாருடா ராஜா பூ மலை வாங்கிட்டு வந்திருக்காங்களா பாருடா என் ராஜா இல்ல கண்ணு பாருடா பொழுது சாஞ்சிருச்சு இனிமே எதிர்பார்க்க வேணாம் காரியத்தை கவனி Thank you.
யாரோ புண்ணிவா பொழுதோட போய் சேர்ந்துட்டா. இது எப்படி இங்க வந்தது? அதே ஏரோப்ளான்ல போறவன் எவனோ ஜன்னல் வழியா போட்டிருக்கான். நமக்குதான் நமக்குதான் பாத்தின ஒரு மாதிரியா இருந்து பாரின் பாட்டெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. அடிடா உப்பு கைக்குது பாருங்களா இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. நல்லா இருக்குது. இன்னொன்னு போறேடு விட மாட்டியா? போயிட்டான். என்ன ஏறவே மாட்டேங்குது? போக போக ஏறும். ஆமா இனிமே நாம நடந்தோம்னா காலு பின்னும் படுத்துருவோம். படுத்து பாத்தீங்களா? பட்டுக்கோட்டை வட்டார மது ஒழிப்பு கமிட்டியும் காவல்துறையும் சேர்ந்து தஞ்சாவூர்ல மாபெரும் மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறாங்களா? அதுல ஆளுநர் பட்டுவாரியும் மாண்புமிகு தமிழக முதல்வரும் கலந்துக்க போறாங்களா? அப்படிதான் நாமளும் கலந்துக்குவோம். கரணை போற்றும் தஞ்சையிலே மது அரக்கனை எதிர்த்து காவல்துறையினரும் பொதுமக்களும் நடத்திய ஓர் மாநாடு. கேடவும் புறவியும் வீறு கொண்டு முன்னே வர தமிழ் வரவர்களின் அணிவகுப்பு. மது அரக்கனை தலை சுற்ற வைப்பேன் என்ற கரகாட்டம். தீயிடுவோம் தீமைக்கு என்று தண்ணி ஒருத்தியின் நெருப்பாட்டம். தாய்க்குலத்தின் போர்ப்பரணி கல்லும் கவிபாடும் தஞ்சை கோவிலிலே எதிரொலித்தது. அதை கேட்டிருந்தா காவிரிக்கு அணை கட்டிய கரிகால் சோழனும் கள்ளச்சாராயத்துக்கு அணை கட்ட ஓடு ஓடி வந்திருப்பார். அத்தமுள்ள அழகு வண்டிகள் அலங்கார வண்டிகள் ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனை. அருமை தலைவர்கள் பார்வை எத்தனை நாளைக்குப்பா இப்படி சாராயம் குடிக்காம இருப்ப? ஒரு கிளாஸ் ஆளு சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கப்பா. நான் பெத்த பிள்ளை அள்ளி கொடுத்துட்டேன் ஐயா. கடைசி நேரத்துல அவன் முகத்தை கூட நான் பார்க்கலையே. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் இதை முழுசா பாடணுங்கிறியா? இந்த பாரு அன்னைக்கு நீ தனியா போய் சாப்பிட்டவாரு, அதனாலதான் வந்தது இதெல்லாம். இனிமே நீ தனியா போகாத. இந்த பாரு ரங்கசாமி, சாப்பிட்ட சாராயம் திரும்ப பாட்டில்ல வராது. அதே மாதிரி போன உன் பையன் உயிரும் திரும்ப வராதுப்பா. கவலைய விடு, சேவ் பண்ணிக்க. சாராயத்தை குடிப்போம், குழு குழுன்னு இருப்போம். உங்ககிட்ட ஏதாவது சில்லறை வச்சிருக்கியா?
இன்னைக்குன்னு ஒரு பைசா இல்லாம போச்சு. இன்னைக்கு நீ ஏற்பாடு பண்ணு, நாளைக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இன்னைக்கு நான் ஏற்பாடு பண்ணவா? வாற. சரி. இங்க இருக்கேன் நானே. ஆ. அது சரி. மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து எனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 500 ரூபாய் டெபாசிட் கேக்குறாங்க. நீதான் உதவி செய்யணும். எங்கிட்ட என்ன இருக்குன்னு கேக்குறீங்க? நான் பழைய குடிகார மாதிரி பேசுறேன்னு நினைக்காரு. நம்ம பையன் அன்பு மேல சத்தியமா கேக்குறேன். நீதான் எப்படியாவது உதவி செய்யணும். என் மஞ்ச கயத்துல கொஞ்சம் தங்கம் ஒட்டி இருக்குன்னு தானே என்னையே சுத்தி சுத்தி வரீங்க? அன்பு மேல இல்ல, ஆண்டவ மேல சத்தியம் பண்ணா கூட என் மாங்கல்யத்தை நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன் மாட்டேன். ஏண்டியே, மாறாக்கு துணியில மறைஞ்சிருக்கிற தாலி மார்வாடி கடையில இருந்தா கெட்டு போயிடுமா? கொடுக்க மாட்டேன் மாட்டேன். வயிற்றுல புண்ணேற்பட்டு போச்சு, அதனால ஓட்ட விழுந்துரு. உடனடியா ஆபரேஷன் பண்ணாதான் அவர் உயிரை காப்பாத்த முடியும். சாராயம் அவர் வயிற்றை துருவி துருவி தொலை போட்டு. நீங்க தான் எப்படியாவது என் புருஷனை காப்பாத்த. சிறுகுடலில் ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் உயிரை குடிக்கும் அந்த ரத்த கசிவு. இது சாராயத்தால் ஏற்பட்டிருக்கும் புண். இறைப்பையே ஓட்டை விடும் தருவாயில் உள்ளது. இது இறைப்பையின் உப்புற தோற்றம். இரக்கமே இல்லாமல் குடித்ததா இதயமே இல்லாமல் போய்விட்டது. எந்த வகையிலும் மது மனிதனுக்கு மருந்தாக இருக்க முடியாது. இனிமே உங்க கணவரை குடிக்காம பார்த்துக்கணும். சாராயம் குடிச்சா இந்த நிலைமை, பிராந்தி குடிச்சா இப்படி ஆகாதுன்னு நினைக்க கூடாது. எது குடிச்சாலும் உடலுக்கு ஆபத்து தான். சாராயம் குடிக்க கூடாதான், பிராந்தி குடிக்க கூடாதான் சொல்றாரு. அவர் நமக்கு தான் சொல்றாரு. சாயந்தரம் 6 மணிக்கு மேல பார்த்தா பெரிய பெரிய ஹோட்டல் பார்ல அவர் தான் இருக்கிறாரு.
இந்த நாட்டில் உபதேசம் பண்ற எவனுமே சரியில்லை. ஜனநாயக நாட்டில் குடிக்கிறதும் குடிக்காம இருக்கிறதும் அவன் அவன் உரிமை. என்ன கண்ணு மங்களா இருக்கு? ஐயோ கண்ணு தெரியலையே, ஐயோ கண்ணு தெரியலையே, ஐயோ யாராவது வாங்கல, ஐயோ கண்ணு இருக்காரு, ஐயோ என் கண்ணு தெரியலையே. குடிக்காதே குடிக்காதேன்னு தமிழ் செல்வன் எத்தனை காலம் அவன் சொன்னானு நான் கேட்கலையே. கேட்காம குடிச்சதுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. ஐயோ எனக்கு ஊர் தெரியலையே, உலகம் தெரியலையே, அண்ணன் தம்பி யாரும் தெரியலையே, நண்பர்கள் தெரியலையே. ஐயோ நான் எப்படி இனிமே உயிரோட இருப்பேன், எப்படி நான் ஊருக்குள்ள போவேன். ஐயோ எனக்கு பாதை தெரியலையே. இனிமே கள்ளச்சாராயம் நம்ம ஊர்ல மருந்துக்கு கூட கிடைக்காது. நாளைக்கே மது அரக்கனை எரிச்சு வெற்றி விழா கொண்டாட போறோம். காய்ச்சறவங்க இல்லாம இருந்தாதான் குடிக்கிறவங்க திருந்துவாங்க. நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம், சாப்பாடு எடுத்து வச்சிட்டு போறேன். நேராச்சுன்னா நீங்களே சாப்பிட்டுடுங்க. சரி, எனக்கு குளிர்ற மாதிரியா இருக்கு. தொடர்ச்சி வாங்கி
பாவிங்களா, சாராய கடையே காணுமே, அடிச்சு நொறுக்கிட்டானுங்களே, இவனுங்க உருப்படுவானுங்களா, சண்டாள பாவிங்க. யோ, 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 ஆ? Rajeshwari? 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 Papa! Rajeshwari! Papa! 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 குடிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் ஆணவத்தோட நான் குடித்துக் கொண்டே இருப்பேன்னு சொன்னேன்.
ஐயா நீங்க ஐயா ஜெயிச்சிட்டீங்க. இனி இந்த உலகத்துல உங்களுடைய அடிச்சோடுகளை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களால நிச்சயமாக தலைவர்களாய் ஜெயித்தே காட்டுவார்கள். ஜெயித்தே காட்டுவார்கள். கொஞ்சம் நில்லுங்க அம்மா, நீங்களும் நில்லுங்க. உங்களைத்தான் நில்லுங்க. மது குடிக்கிறவங்களை பார்த்தா எங்க படத்துக்கு அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம். For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, gandani click cheyadam marchipokandi.